படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி இரண்டு மின்னூட்டங்கள் Q1 மற்றும் Q2 30 சென்டிமீட்டர் இடைவெளியில் வைக்கப்பட்டுள்ளன. 40 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட வட்டத்தின் வில் வழியாக மூன்றாவது மின்னூட்டம் Q3 ஆனது C-யிலிருந்து D-க்கு நகர்த்தப்படுகிறது. அமைப்பின் மின்னழுத்த ஆற்றலின் மாற்றம் Q3/4πε0K. இங்கு K என்பதை நாம் கண்டறிய வேண்டும். Q1க்கும் Q2க்கும் இடைப்பட்ட தொலைவு 30 சென்டிமீட்டர், Q1-லிருந்து Q3 உள்ள தொலைவு 40 சென்டிமீட்டர். இப்பொழுது Q3 ஆனது வட்டத்தின் வில் வழியாக C-யிலிருந்து D-க்கு நகர்த்தப்படுகிறது. இப்பொழுது நாம் அமைப்பின் மின்னழுத்த ஆற்றலின் மாற்றத்தை கண்டறிய வேண்டும். மின்னழுத்த ஆற்றலின் மாற்றம் கொடுக்கப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்ட அந்த மதிப்பில் கேவின் மதிப்பை நாம் கண்டறிய வேண்டும். 4 வாய்ப்புகளில் சரியான வாய்ப்பை நாம் இப்பொழுது கணக்கிட்டு கண்டறிவோம். இது அமைப்பின் ஆரம்ப நிலை, ஆரம்ப மின்னழுத்த ஆற்றல் UI=1/4πε0 Q1 Q2/R12 initial + Q1 Q3/R13 initial + Q2 Q3/R23 initial. சரி, இப்பொழுது முடிவு நிலை, அமைப்பின் முடிவு நிலை. இப்பொழுது C-யிலிருந்து D-க்கு Q3 வந்துவிட்டது. இப்பொழுது உள்ள ஆற்றல் ஃபைனல் ஆற்றல் Epsilon F=1/4πε0 Q1 Q2/R12 final + Q1 Q3/R13 final + Q2 Q3/R23 final. இப்பொழுது ஒவ்வொரு மதிப்பாக நாம் கண்டறிவோம். கண்டறிந்து கணக்கீடை முன்னெடுத்து செல்வோம். இப்பொழுது R12 இனிஷியலின் மதிப்பை கண்டறிவோம். R12 என்பது Q1க்கும் Q2க்கும் இடைப்பட்ட தொலைவு, அது 30 சென்டிமீட்டர். சரி, R12 ஃபைனல் நாம் இப்பொழுது கண்டறிவோம். ஸோ Q1 Q3 இடைப்பட்ட தொலைவு 30 சென்டிமீட்டர். எனவே இந்த டேர்மும் இந்த பதமும் ஒன்றை ஒன்று சமன் செய்து கொள்ளும். சரியா, இப்பொழுது R13 இனிஷியல் இந்த மதிப்பை கண்டறிவோம். Q1க்கும் Q3க்கும் உள்ள மதிப்பு இது எவ்வளவு? 40 சென்டிமீட்டர். இது ஆரம்ப நிலை. முடிவு நிலையில் அதன் தொலைவை கண்டறிவோம். அது R13 ஃபைனல். Q1க்கும் Q3க்கும் உள்ள முடிவு இடைப்பட்ட தொலைவு இது 40 சென்டிமீட்டர். அப்பொழுது R13 இனிஷியலும் R13 ஃபைனலும் சமமாக இருப்பதால் முந்த பதமும் இந்த பதமும் தன்னைத்தான் சமன் செய்து கொள்ளும். இப்பொழுது R23 இனிஷியல் அந்த மதிப்பை காண்போம். Q2க்கும் Q3க்கும் இடைப்பட்ட மதிப்பு எவ்வளவு என்று கண்டறிய வேண்டும். இங்கு நமக்கு 90 டிகிரி இருப்பதால் 30 சென்டிமீட்டர் என்பது ஒரு பக்கமும் 40 சென்டிமீட்டர் என்பது அடுத்த பக்கமும் ஒரு செங்குண முக்கோணத்தில் அமைகிறது. எனவே கர்ணத்தின் மதிப்பு 50 சென்டிமீட்டர் என நாம் எளிதாக கண்டறியலாம். கர்ணம் √ ஒரு பக்கத்தின் இருமடி பிளஸ் இரண்டாவது பக்கத்தின் இருமடி. இந்த சமன்பாட்டை நாம் அடிக்கடி பயன்படுத்தியிருக்கிறோம். அதன்படி இப்பொழுது Q3 Q2 இனிஷியல் தொலைவு 50 சென்டிமீட்டர் ஆகும். இதை நாம் 0.5 மீட்டர் என்று SI அலகில் எழுதி கொள்ள வேண்டும். இப்பொழுது R23 ஃபைனல். Q2க்கும் Q3க்கும் இடைப்பட்ட தொலைவு இது முடிவு தொலைவு. இது எவ்வளவு? 10 சென்டிமீட்டர். 40-லிருந்து 30 கழித்தால் நமக்கு கிடைப்பது 10 சென்டிமீட்டர். இந்த 10 சென்டிமீட்டரை நாம் 0.1 மீட்டர் என்று SI அலகில் எழுதி கொள்ள வேண்டும். சரியா? சரி, இப்பொழுது கணக்கீட்டுக்கு செல்வோம். அமைப்பின் மின்னழுத்த ஆற்றலின் மாற்றம் Δ𝜖=εF − ε இனிஷியல். Δ𝜖=1/4πε0 Q1 Q2/R12 final + Q1 Q3/R13 final + Q2 Q3/R23 final − Q1
Q2 divided by R12 initial plus Q1 Q3 divided by R13 initial plus Q2 Q3 divided by R23 initial. In the summon bartil, ipodam nam kandarindom. Mudal padamum summon sayapudum, irandavadu padamum summon sayapaturum. Anyway, nam கணக்கீட்டை எளிதாக்கி டெல் அப்சிலான் ஈக்குவல்ஸ் ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் நாட் க்யூ டூ க்யூ த்ரீ டிவைடட் பை ஆர் டூ த்ரீ ஃபைனல் மைனஸ் க்யூ டூ க்யூ த்ரீ டிவைடட் பை ஆர் டூ த்ரீ இனிஷியல் என்று சுருக்கிக் கொள்கிறோம். இதில் ஆர் டூ த்ரீ ஃபைனல் என்பது புள்ளி ஒரு மீட்டராகவும் ஆர் டூ த்ரீ இனிஷியல் என்பது புள்ளி நாலு மீட்டர் எனவும் பிரதியிட வேண்டும். புள்ளி ஒன்று என்பதை நாம் ஒன்றின் கீழ் பத்து என்றும் புள்ளி ஐந்தை நாம் ஒன்றின் கீழ் ரெண்டும் என்றும் எழுதலாம். அதன்படி புள்ளி ஒன்றரை ஒன்றின் கீழ் பத்து என்று எழுதலாம், புள்ளி ஐந்தை நாம் ஒன்றின் கீழ் ரெண்டு என்று எழுதலாம். அதன்படி நமக்கு இந்த சமன்பாடு கிடைத்துள்ளது. பத்தில் இரண்டு இரண்டை கழிக்க நமக்கு என்ன கிடைக்கும், எட்டு கிடைக்கும். ஸோ டெல் அப்சிலான் ஈக்குவல்ஸ் ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் நாட் எயிட் க்யூ டூ க்யூ த்ரீ. நமது கேள்வியில் நமக்கு கொடுக்கப்பட்ட மின்னழுத்த மாற்றம் மின்னழுத்த ஆற்றலின் மாற்றம் Q3 4 பை எப்சிலான் நாட் என்பது நாம் தனியாக எடுத்து மற்ற மதிப்பை நாம் பிராக்கெட்டுக்குள்ளே வைக்கணும். அப்படின்னா நமக்கு 1 பை 4 பை எப்சிலான் நாட் வெளியே வந்துடும், அதுக்கப்புறம் Q3 வெளியே வந்துடும். அப்போ பிராக்கெட்டுக்குள்ளே நமக்கு 8 Q2 என்பது மட்டுமே இருக்கும். அந்த 8 Q2 என்பதுதான் இங்கு K ஆகும். எனவே சரியான விடை எது என்று நீங்கள் பார்த்தால் அது முதல் வாய்ப்பு 8 Q2 என்பதே ஆகும். தேங்க்யூ சில்ட்ரன்.